ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட அஃபிஷியல் டிஎன் ரெக்கமெண்ட்ஸ் வெப்சைட்டில் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான ஜாப் அப்டேட்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம் தேவையான நோட்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம் தேவையான ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் இருக்கிற வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உடனடி படி நியமம் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. மாவட்ட வாரியாக இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த ஜாபை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த ஜாபை பற்றி அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அப்டேட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான அப்டேட்ஸ் எதுவுமே உங்கள்கிட்ட சாதம் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்குது, அதை வச்சு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழில் கொடுத்துருக்காங்க. 29/7/2021 தான் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான வேக்கன்சிஸும் அப்போ தான் தொடங்கியிருக்கிறது. ஸோ என்னென்ன போஸ்டிங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 7 டைப் ஆஃப் போஸ்ட்டு: நர்ஸ், ஃபார்மிஸ்ட், லேப் டெக்னீஷியன், அனஸ்தீசியா டெக்னீஷியன், இசிஜி டெக்னீஷியன், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ரேடியோகிராஃபர் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் போஸ்ட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் பக்கத்தில் எத்தனை வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 60-10 அப்படின்னு சொல்லி ஒரு அதிக நம்பர் ஆஃப் போஸ்டிங்கே இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு அப்டேட், ஒரு தற்காலிக பணி நியமனம் தான் சொல்லியிருக்காங்க. மேலே அந்த பேராகிராஃப் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் இந்த COVID-19 பேரிடர் இருக்காண்டி ஒரு வேக்கன்சி சீக்கிங், வேறு ஒன்றும் கிடையாது. சேல்ரி பார்த்தீங்கன்னா 12,000 வரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பணியிடங்கள் முழுவதும் தற்காலிகமான மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ இதுக்கான அட்ரஸ் வந்து கீழே போட்டிருக்காங்க, நீங்கள் அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க போஸ்ட் மூலமா. விண்ணப்பிக்க கடைசி நாள் August 3. ஸோ இந்த ஒரு குறிப்பு பின்குறிப்பு வந்து போட்டிருக்காங்க, இதை தான் அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லா இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாமல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து இந்த ஜாப் வந்து நீட்டிக்கப்படாது. அண்ட் இந்த ஜாபுக்கான வேறு இப்போது இந்த ஜாப் வந்து முடிவோடைய நேரத்தில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாது. அண்டு அதை வச்சு நீங்கள் வேற எங்கேயும் ஜாப்ஸ் தேட முடியாது, இந்த இதை நீங்கள் இதை வேலை பார்க்கறத எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. ஸோ அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க மேலேயும் கீழேயும். அண்டு பின்குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா, 3/8/2021 மேலே எந்த விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான நோட்டிஃபிகேஷன், கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை கையில் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபார் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.